நம்ம இந்த சீரீஸ்ல செவ்வாய் தரும் சூட்சும பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆக்டிவேஷனை கர்ணத்தின் மூலமா நம்ம பண்ண முடியும். சோ பவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் கர்ணாதிபதியா வர. அப்ப கர்ணாதிபதியா வர்றது மட்டும் இல்லாம நரசிம்மர் தான் அந்த கர்ணத்துக்கான தெய்வமா வராங்க. செவ்வாய் ஒருத்தருக்கு நன்றாக இருந்தால் அவங்க நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு ரெகுலரா போய் அந்த பலத்தோட நன்மைகளை முழுசா அனுபவிக்க முடியும். ஒருவேளை செவ்வாய் கெட்டு போயிருக்கும் போது அவங்க நரசிம்மர் கோயிலுக்கு போனாங்கன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெகுலரா செவ்வாழை பழம் தானம் பண்ணணும். குறிப்பா கட்டிட தொழிலாளிகளுக்கு செவ்வாழை பழம் தானம் பண்றது, சிகப்பு கலர் வஸ்திரம் வந்து தானம் பண்றது ஒரு நல்ல பலன்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். எப்பயுமே ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தா அதை தானமா கொடுத்துடணும் அந்த காரகத்துவத்தை. அந்த கிரகம் நல்லா இருந்தா அதோட எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்காக அந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த பேசிக் தாரக மந்திரத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த வகுப்பிற்கான கட்டணம் 786 ரூபாய். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க. மிக குறைந்த கட்டணம் 786 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.